அலமதுல்லாஹி ரபுல்லின் ஒசலாத் வசலாம் வாலா சயீது முர்சலீன் வாயா ஆலிஹி வசாபி அஜ்மாலின் ஆண்பு நிறைந்த சோதரர்களே இன்றைய வெள்ளி சிறப்புரை நேரலையில் தேர்தல் சூறாவளி காற்று வீசியடிக்கின்ற அடிக்கின்ற வேளையில் எப்படி தனி மனிதனுடைய ஒரு இறை நம்பிக்கையாளனுடைய கண்ணியம் கப்பல் எறுகிறது ஒரு மனிதன் என்ற அடிப்படையில் ஒருவனுக்கு இருக்கின்ற கண்ணியம் எப்படியெல்லாம் காற்றிலே பறக்கிறது என்பதை நாம் பார்க்கவிருக்கின்றோம் நான் ஒரு சிறிய நிகழ்வை சொல்லி என்னுடைய உரையை தொடங்க விரும்புகின்றேன் சென்னையிலே பரபரப்பான சாலைகளில் போக்குவரத்து பரபரப்பாக இருக்கக்கூடிய நேரத்தில் டிராபிக் போலீஸ் சாலை போக்குவரத்து காவல்துறையினர் நீங்கள் பார்த்திருக்கலாம் பரபரப்பான சாலையின் ஓரங்களிலே ஆங்காங்கே சாமியானா பந்தல் போட்டு அங்கே ஒரு தொலைக்காட்சியை வைத்து சில இளைஞர்களை உள்ளே உட்கார வைத்து ஏதோ கிளாஸ் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய காட்சியை நீங்கள் பார்த்திருக்கலாம் அது அதுபோல காட்சிகளை நான் பார்த்த நேரத்தில் இது என்னவென்று விசாரித்த போது எனக்கு சொல்லப்பட்ட தகவல் இரு சக்கர வாகனங்களிலே தலை வேகமாக வரக்கூடிய இளைஞர்கள் ஹெல்மெட் இல்லாமல் தலைக்கவசம் இல்லாமல் வருகின்ற போது பின்னால் அவருடைய தாய் அல்லது அவருடைய சகோதரி அவருடைய மனைவி அவருடைய பிள்ளைகள் இப்படி யாரையாவது அழைத்து கொண்டு வரக்கூடிய இளைஞர்களை எல்லாம் பிடித்து அந்த சாமியான பந்திரியில் அமர வைத்து உள்ளே ஒரு தொலைக்காட்சியிலே இதுபோல ஹெல்மெட் அணியாமல் வந்த நபர்களுக்கு ஏற்பட்ட சாலை விபத்துகளில் அவர்கள் அடைந்த சேதங்கள் இழப்புகள் உயிரிழப்பு கைகால்கள் ஊனமுறுதல் போன்ற இந்த காட்சிகளை எல்லாம் அந்த தொலைக்காட்சியிலே காட்டி ஒரு அரை மணி நேரம் அவர்களுக்கு ஒரு காணொலியை ஓடவிட்டு அதனால் குடும்பத்தினருக்கு ஏற்படக்கூடிய இழப்புகளை பற்றிய ஒரு வகுப்பெடுத்து அவர்களுக்கு ஒரு பாடம் போதிப்பதற்காக ஒரு உபதேசம் செய்வதற்காக காவல்துறை இவ்வாறான ஏற்பாடுகளை செய்திருக்கிறது செய்து கொண்டிருக்கிறது என்று நான் தெரிந்து கொண்டேன் அவசர அவசரமாக ஒரு வேலைக்கு போகக்கூடியவனை வழியிலே நிறுத்தி இப்படி வகுப்படுக்கிறேன் என்கிற பெயரில் ஒரு அரை மணி நேரத்தை வீணாக்குவது நியாயந்தானா என்கிற ஒரு கேள்வி அந்த இளைஞர்களின் தரப்பில இருந்து வந்த போதிலும் கூட அவர்களுக்கு இது போன்ற அறிவுறுத்தல்களையும் சொல்ல வேண்டிய கடமை தனக்கு இருப்பதாக காவல்துறை கருதி இந்த அறிவுரைகளை அவர்களுக்கு சொல்லிக் கொண்டிருப்பதை நாம் உணர முடிகின்றது இந்த இளைஞர்களுக்கு அறிவுரை என்றாலே எட்டிக்காய் போல கசக்கும் கேட்பதற்கு அவர்களுக்கு ஏதோ ஒரு பெரிய கசப்பு மாத்திரை கொடுத்ததை போல அவர்கள் உணர்வார்கள் இருப்பினும் உரிய நேரத்தில் அந்த அறிவுரைகள் சொல்லப்படாத போது அது எந்த விதமான பாதிப்புகளுக்கு சமுதாயத்தை கொண்டு போய் தள்ளும் என்பதை உணர்ந்து காவல்துறை அவ்வாறு செய்கிறது இதிலே நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய படிப்பினை என்னவென்று சொன்னால் மனமாற்றம் இல்லாமல் மனங்களை மாற்றாமல் மக்கள் மத்தியிலே ஒரு சமூக புரட்சி ஒன்று ஏற்படாமல் சிந்தனை புரட்சி ஒன்று ஏற்படாமல் எந்த சட்டங்களை போட்டும் எதையும் சாதித்துவிட முடியாது என்பதுதான் நாம் புரிந்து கொண்ட ஒரு யதார்த்தம் அவிகள் நாயகம் சல்லா அலிசனுடைய வாழ்க்கையிலும் இது போன்ற மன மாற்றங்களுக்காகத்தான் அவர்கள் பதிமூன்று ஆண்டு காலம் தொடக்க காலத்திலே நாற்பது முதல் ஐம்பத்தி மூன்று வயது வரைக்கும் உழைத்திருக்கின்றார்கள் என்பதும் அந்த ஒரு சமூக மாற்றத்துக்கு வித்துட்டு அந்த சமூகத்திலே ஒரு புரட்சியை ஏற்படுத்தியதற்கு பின்னர் தான் சட்ட திட்டங்கள் நபிகள் நாயகம் சல்வா வழங்கப்பட்டன என்றும் மதினா வாழ்க்கையிலே அவர்களுக்கு சட்ட திட்டங்கள் வழங்கப்பட்ட வசனங்கள் இறங்கியதையும் நாம் பார்க்க முடிகின்றது ஆமனு ஓரிரே நம்பிக்கையாளர்களே என்று அழைக்கின்ற வசனங்கள் மதினாவிலே இறங்கின என்றும் பிறகு குருத்துபியவர்கள் சொல்லி காட்டுவார்கள் அதன் மூலம் மனித மனங்களை ஒரு புரட்சிக்கு ஒரு சமுதாய மாற்றத்துக்கு தயாரிப்பதுதான் பெருமாநா செல்லதா இதனுடைய மக்கா வாழ்க்கையினுடைய பணியாக இருந்தது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகின்றது இப்போது நாம விஷயத்துக்கு வரலாம் ஒரு மனிதனுடைய தனி மனிதனுடைய கண்ணியம் என்பது இஸ்லாத்திலே எந்த அளவுக்கு முக்கியமானது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டுமானால் பேரறிஞர் மந்திர் சர்வதேச இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் சர்வதேச நீதிமன்றத்தினுடைய துணைத் தலைவராக இருந்தவர் இலங்கையை சார்ந்தவர் அவர் சர்வதேச சட்டத்தில் இஸ்லாத்தினுடைய தாக்கம் என்கிற கருத்தை மையப்பொருளாக கொண்டு ஒரு பெரிய புத்தகம் எழுதியிருக்கிறார் அந்த புத்தகத்தில் அவர் சொல்கின்றார் திருக்குரானில் தனி மனிதனுடைய கண்ணியத்தை டிக்னிட்டி எனப்படுகின்ற கண்ணியத்தை வலியுறுத்துகின்ற வசனங்கள் சுமார் இருநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது வசனங்கள் இருக்கின்றன அதாவது முன்னூறு என்று சொன்னால் கூட வாய் அளிக்காது முன்னூறுக்கு ஒன்று குறைவாக முன்னூறு வசனங்கள் தனி மனிதனுடைய கண்ணியம் எவ்வளவு புனிதமானது என்பதை நிலைநாட்டக்கூடிய கருத்துக்கள் இடம்பெற்றிருப்பதாக சொல்லுகின்றார் நாம் வரலாற்றிலே பார்த்தோம் என்றால் நபிகள் நாயகம் செல்லும் தாலி செல்லம் அவர்கள் மக்காவுக்கு ஹஜ்ஜுக்காக வருகின்றார்கள் செய்து முடித்துவிட்டு காபத்துல்லாவை பார்த்து அவர்கள் சில வார்த்தைகளை சொல்லுகின்றார்கள் காபத்துல்லாவை முன் நோக்கி அதை ஒரு மனிதனுக்கு முன்னால் நின்று பேசுவதை போல காபத்துல்லாவுக்கு முன்னால் நின்று நபிகள் நாயகம் சொல்லி அவர்கள் சில வார்த்தைகளை சொன்னார்கள் பாருங்கள் இபுனு மாஜாவில இடம்பெற்றிருக்கிறது கிதாபுல் பித்தன்ல சொன்னார்கள் என்ன நறுமணமாக இருக்கின்றாய் காபத்துல்லாவே இறைவனுடைய ஆலயமே என்ன நறுமணமாக நீ இருக்கின்றாய் உன்னுடைய நறுமணம் என்ன அருமையாக இருக்கின்றது மாழமக்கு வாழ மகர்மத்தை என்ன உன்னுடைய கண்ணியம் என்ன உன்னுடைய மகத்துவம் எவ்வளவு மகத்துவம் என்ன உன்னுடைய கண்ணியம் என்று சொல்லிவிட்டு பிறகு சொல்கிறார்கள் வல்லதி நப்சு முகம்மதி இந்த முகம்மதினுடைய உயிர் எந்த ரப்பனுடைய கையில் இருக்கிறதோ அந்த பேரன்பாளன் அல்லாஹின் மீது சத்தியமாக நான் சொல்கின்றேன் லஹுருமத்து அழபமொழிந்தாஹி அல்லாஹுவிடத்திலே ஒரு மூமினுடைய ஒரு இறை நம்பிக்கையாளனுடைய கண்ணியம் என்பது காபத்துல்லாவே உன்னுடைய கண்ணியத்தை விட ஹுருமத்தம் மின்கி உன்னுடைய கண்ணியத்தை விடவும் அல்லாஹ்விடத்தில் ஒரு மூமினுடைய கண்ணியம் மரியாதை உயர்ந்தது அந்த மூமினுடைய செல்வமும் அவனுடைய உயிர் அவனுடைய ரத்தமும் அதாவது ரத்தம் என்றால் உயிர் அவனுடைய உயிரும் அல்லாஹ்விடத்திலே மிக மகத்துவம் மிக்கது உன்னுடைய கண்ணியத்தை விட என்று நபிகள் நாயகம் சொல்லலாக காபத்துல்லாவை பார்த்து பேசுகிறார்கள் காபத்துல்லா என்பது என்ன ஒவ்வொரு நாளும் ஒரு நம்பிக்கையாளன் மிக குறைந்தபட்சம் ஐந்து முறையாவது அதை முன்னோக்கி இறைவனை தொழ வேண்டும் காபத்துல்லா என்பது வணங்கப்படுகிற இடமல்ல வணங்குவதற்கு முன்னோக்கப்படுகின்ற இடம் திக்கை வணங்கும் துருக்கர்கள் என்று கூட மற்றவர்கள் சொல்வார்கள் முஸ்லிம்கள் யாரும் திக்கை திசையை வணங்குவதில்லை மாறாக ஆலமீன் ஏக இறைவன் அல்லாவை வணங்குகிறோம் திக்கை முன்னோக்கி மேற்கு திசையை முன்னோக்கி வணங்குகின்றோம் அதுவும் கூட இறைவன் என்ன சொல்வான் என்றால் லைசல் மிர் அந்த மேற்கையோ கிழக்கையோ முன்னக்குதிலே என்ன நன்மை இருக்கிறது ஒன்றும் கிடையாது நன்மை என்பது என்னவென்றால் இறைவன் சொல்லியபடி வாழ்வதுதான் என்பதை இறைவன் அந்த வசனத்திலே சொல்லி காட்டுவது நமக்கு விஷயம் என்னவென்று சொன்னால் நபிகள் நாயபு சல்லாசன் சொல்கிறார்கள் காபத்துல்லாவினுடைய கண்ணியத்தை விட ஒரு உமனுடைய கண்ணியம் உயர்ந்தது என்று சொல்லிவிட்டு வான் நவுன் நபிகி இல்லாக இயறான் ஒரு இறை நம்பிக்கையாளனை பற்றி நாம் நல்ல விதமாகவே எண்ணுவோம் ஒரு இறை நம்பிக்கையாளனை பற்றி தவறாக எண்ண மாட்டோம் என்று நபிகள் நாயகம் சல்வாத்தாலை செல்வர்கள் சொல்கின்றார்கள் இந்த ஹதீசில இரண்டு விஷயங்கள் சொல்லப்படுகின்றன ஒன்று காபத்துலாவுடைய கண்ணியம் என்ன உன்னுடைய கண்ணியம் என்ன உன்னுடைய மகத்துவம் என்ன உன்னுடைய நறுமணம் என்ன அழகாக நீ என்று காபத்துள்ளாவினுடைய அழகில் மயங்கி அதனுடைய ஈர்ப்பில் மனம் பறிகொடுத்த நபிகள் நாயகம் சொல்லாலை செல்வர்கள் என்ன நறுமணம் என்ன கண்ணியம் கண்ணியம் இறைவன் எவ்வளவு கண்ணியமாக உலகத்து மாந்தர்கள் எல்லாம் அங்கே வருகின்ற போது மரியாதை செலுத்த வேண்டும் என்று வைத்திருக்கின்றான் உமை வாழும் ஷாஹிர் அல்லா இன்னஹாம் குழு அல்லாஹின் சின்னங்களை யார் கண்ணியப்படுத்துகிறான் அது இறை நம்பிக்கையின் அடிப்படையில் எழுவதுதான் என்று சொல்கின்றான் உன்னுடைய கண்ணியத்தை சிதைப்பவர்களை இறைவன் அவ்வளவு எளிதாக விட்டு விடுவதில்லை பயங்கரமாக தண்டித்திருக்கிறான் என்பதற்கு அலந்தர அத்தியாயமே ஒரு சாட்சி அபரஹா என்கிற எத்தியோபா நாட்டினுடைய நாட்டில் பிறந்த அபரஹா என்கிற அந்த ஆட்சியாளன் காபத்துல்லாவை இடிப்பதற்கு யானை படைகளோடு வந்த நேரத்தில் அவர்களை அல்லாஹ ஜம் மென்று சவைத்து திண்ணி தள்ளப்பட்ட வைகோல்களை போல அவர்களை எல்லாம் அழித்து விடவில்லையா என்று அல்லாஹ் கேட்கிறானே அந்த அளவுக்கு உன் மீது கை வைக்க வேண்டும் என்று நினைத்தவர்களை கூட இறைவன் தடம் தெரியாமல் அழித்து துடை தெரிந்திருக்கின்றான் கை வைக்க வேண்டும் என்று நினைத்து படையெடுத்து வந்தவர்களை அந்த அளவுக்கு நீ இறைவனிடத்திலே மகத்துவம் மிக்கவன் உன்னை யாரும் சேதப்படுத்தினா இறைவன் சும்மா இருப்பதில்லை உன்னுடைய கண்ணியத்தை சிதைக்க முற்பட்ட ஒரு சமுதாயத்தையே இறைவன் அந்த பூமியில இருந்து அகற்றி இருக்கின்றான் அது உமரதி அல்லாஹுலான் ஒரு சொல்வார்கள் ஜுருகும் என்கிற கூட்டத்தினர்கள் இஸ்மாயில் நபி அலை இஸ்லாமர்களுக்கு பெண் கொடுத்தவர்கள் பின்னர் வந்த காலங்களிலே காபத்துள்ளாவுடைய கண்ணியத்தையும் மகத்துவத்தை இவர்கள் பேணாததன் காரணமாக அவர்களை அந்த பூவியில இருந்து அப்புறப்படுத்தி விட்டு இன்னொரு சமுதாயத்தை காபத்துல்லாவை கண்ணியப்படுத்துகிற ஒரு சமுதாயத்தை கொண்டு வந்தான் என்று உமரது உள்ளாவும் சொல்வார்கள் அவ்வளவு மகத்துவம் காபத்துல்லாவுக்கு உண்டு அந்த காபத்துல்லாவினுடைய மகத்துவத்தை சொல்லக்கூடிய ஒரு பாயிண்டும் இந்த இருக்கிறது இன்னொன்று மனிதனுடைய கண்ணியம் எவ்வளவு உயர்ந்தது அதனுடைய கண்ணியம் உயர்ந்தது என்பது போல மனிதனுடைய கண்ணியமும் உயர்ந்தது என்பதற்கும் இந்த நபி மொழி சான்றாக இருக்கின்றது எப்படி காபத்துல்லாவே உன்னுடைய கண்ணியத்தை விடவும் தனி மனிதனுடைய கண்ணியம் உயர்வானது என்று நபிகள் நாயகம் அவர்கள் சொல்கின்றார்கள் இதற்கு இன்னொரு உதாரணத்தையும் நாம பார்க்கலாம் ஆதி மனிதர் ஆதமலேஸ்லாம் அவர்களை இறைவன் படைத்தான் அவர்களுக்கு எல்லா விளக்கங்களையும் கற்றுக் கொடுத்தான் அனைத்தையும் ஆத நபிக்கு கற்றுக் கொடுத்தான் எல்லா பெயர்களையும் பின்னர் ஆதமுக்கு சிரம்பணியும்படி மலக்குகளுக்கு இறைவன் கட்டளையிட்டான் அனைவரும் பணிந்தர் இபுலிசை தவிர இபிலிஸ் என்ன பெருமை அபா வஸ்தக்பர் அவன் ஆணவம் கொண்டான் சிரம்பணிய மறுத்தான் தனி அந்த மனிதனுக்கு இருக்கின்ற கண்ணியத்தை ஏற்றுக்கொள்ள மறுத்தான் அதை எப்படி சொன்னான் லம் அகுன்லி அஸ்மிதலி பஷரின் ஹலகத்தமின் சொல்சாலிம் ஹமையும் மசூன் ஓசை வருகின்ற களிமண்ணால் நீ படைத்த ஒரு படைப்புக்கு நான் சகிதா செய்ய வேண்டுமா நான் யாரு தெரியுமா அவனை விட நான் உயர்ந்தவன் அல்லவா என்று தன்னை உயர்ந்தவன் ஆக்கி கொண்டான் அதாவது மனிதனுடைய கண்ணியத்தை விட என்னுடைய கண்ணியம் உயர்ந்தது என்று தான் சொல்ல ஆரம்பித்தான் ஓ இப்படி நீ வருகின்றாயா மனிதனை விடவும் உன்னை நீ உயர்வானவன் என்று கருதி கொண்டாயா நான் அல்லவா மனிதனை உயர்வானவன் என்று படைத்திருக்கின்றேன் அப்படியா என்னை நீ மதிக்கவில்லை நான் பதிக்க வேண்டும் என்று சொன்ன மனிதனையும் நீ மதிக்கவில்லை என்றால் உனக்கு இந்த இடத்திலே இடமில்லை என்று தூக்கி வீசுகிறான் மனிதனுடைய கண்ணியத்தை சிதைத்ததனால் தான் இபிலிஸ் தூக்கி வீசப்பட்டான் அப்படியானால் மனிதனின் கண்ணியம் எவ்வளவு உயர்வானது ஓரிரை நம்பிக்கையாளனின் கண்டியம் எவ்வளவு உயர்வானது இதுதான் இஸ்லாம் தனி மனிதனுக்கு தந்திருக்கக்கூடிய கண்ணியத்திற்கு சில உதாரணங்கள் இப்போது நாம் அடுத்த விஷயத்தை பார்ப்போம் மனிதனே மனிதனை இழிவுபடுத்துகிறான் மனிதனை மனிதனை கேவலப்படுத்துகின்றான் மட்டமாக விமர்சிக்கின்றான் தரந்தாழ்ந்து பேசுகின்றான் அப்படியானால் ஷெய்த்தானை தூக்கி வீசியதை போல இந்த சக மனிதனை இறைவன் தூக்கி வீசி இருக்க வேண்டும் அல்லவா மனிதனை இழிவுபடுத்தியவனை இறைவன் இழிவுபடுத்தி இருக்க வேண்டும் அல்லவா ஏன் செய்யவில்லை ஏன் தூக்கி வீசவில்லை அப்படி இழிவுபடுத்தியவனும் கண்ணியமானவன் அல்லவா இழிவுபடுத்தியவனும் இழிவுபடுத்தப்பட்டவனும் மனிதன் என்ற அடிப்படையில் அவர்கள் கண்ணியமானவர்கள் மக்களை நாம் ஒரு படைத்திருக்கின்றோம் டிகினிட்டியோடி உள்ளவனாகி வைத்திருக்கிறோம் அவனுக்கு இருக்கு அவனுக்கு ஒரு மரியாதை இருக்கிறது அவனுக்கு ஒரு உயர்வு இருக்கிறது அருள்மறையாம் திருக்குறானில் எல்லாம் வல்ல இறைவன் அசீஸ் என்கின்ற தன்னுடைய மகத்துவமிக்கையவன் உயர்வானவன் என்கிற பொருளை தருகின்ற அசீஸ் என்கின்ற ஒரு பெயரை தனக்கு சுமார் தொண்ணூறு இடங்களில் சூட்டி இருக்கின்றான் தொண்ணூறு இடங்களில் அசீஸ் என்கிற வார்த்தை இறைவனை புகழ்வதற்காக சொல்லப்பட்டிருக்கிறது இந்த அசீஸ் என்கிறதனுடைய வேற்சொல் எழுசத் கண்ணியம் இந்த கண்ணியத்தை பற்றி இறைவன் சொல்லும் போது வலி லாகில் வலி ரசூரி வலில் மூமினி கண்ணியம் என்பது அல்லாஹுக்கும் அவனுடைய திருத்துவதற்கும் இறை நம்பிக்கையாளர்களுக்கும் உண்டு என்று சொல்கின்றான் அலைஹிமா அனித்தும் அபிகள் நாயகல்ல அஜீஸ் என்கிற பெயரை சொல்லி இறைவன் பாராட்டுகின்றான் இருந்தான் மகத்துவம் என்பதும் கண்ணியம் என்பதும் மனிதனுக்கு உண்டு என்பது போல இறை நம்பிக்கையாளனுக்கு கூடுதலாக உண்டு அது இறைவன் தந்திருக்கக்கூடிய இஸ்ஸத் என்கிற கண்ணியம் இந்த கண்ணியத்தை ஒரு மனிதன் தானாகவும் கெடுத்துக் கொள்ளக்கூடாது இன்னொருவனுடைய பார்வையில் தன்னுடைய கண்ணியத்தை அவன் தரை தட்ட செய்து விடவும் கூடாது ஒரு மனிதன் தனக்கு இறைவன் வழங்கியிருக்கக்கூடிய கண்ணியத்தை அவனே அழித்துக் கொள்ளக்கூடாது எப்படி எடுத்துக் கொள்ளக்கூடாது பாவமான காரியங்களை செய்வது கொலை கொள்ளை வஞ்சகம் சூது விபச்சாரம் இந்த மாதிரியான பாவங்களை செய்து தன் கண்ணியத்தை இறைவனிடத்திலும் சமுதாயத்திலும் தாழ்த்திக் கொள்ளக்கூடாது என்கிற ஒரு பார்வை இருக்கிறது இஸ்லாத்தில் ஆனால் அதைவிட கொடுமையானது என்னவென்றால் தனி மனிதனுடைய கண்ணியத்தை இன்னொரு மனிதன் அழிப்பதும் பாழாக்குவதும் அவனை அசிங்கப்படுத்துவதும் அவனை இழிவுபடுத்துவதும் இன்றைக்கு அரசியல் களம் எப்படி இருக்கிறது தேர்தல் களம் சூடு பிடித்து விட்டது யார் ஆட்சிக்கு வரப்போகிறார்கள் என்பதை நாம் அறிய மாட்டோம் அது மக்களுடைய விரல் நுனியில இருக்கிறது எல்லாம் வல்ல இறைவன் அதற்குரிய முடிவுகளை அவன் நமக்கு நல்ல முடிவுகளை தர வேண்டும் ஆனால் இந்த தேர்தல் காலத்தில் கண்ணியம் என்றால் என்னவென்று மனித சமுதாயத்துக்கே கற்றுக் கொடுத்த இந்த சமுதாயம் தன் கண்ணியத்தை எப்படி காற்றிலே படக்க விடுகிறது யோசித்து பாருங்கள் அதாவது தனக்கு தான் எதிர்க்கின்ற ஒரு கோட்பாட்டில் அது தான் எதிர்க்கின்ற ஒரு கட்சியிலே ஒரு முஸ்லிம் ஒரு இறை நம்பிக்கையாளன் இருக்கிறான் என்பதற்காக வேண்டிய அவனை என்னவெல்லாம் பேசுகிறார்கள் என்னவெல்லாம் பேசுகிறார்கள் தாய் தந்தை அவனுடைய பாரம்பரியம் எல்லாவற்றையும் இழித்து பேசுவது ஒரு புறம் இருக்கட்டும் அவனுடைய ஈமானையே இழித்து பேசுகின்ற உரிமையை உங்களுக்கு யார் தந்தது உன்னுடைய கட்சியை ஒரு விமர்சனம் செய்து விட்டாலே அவனை பார்த்து நீ ஆர் எஸ் எஸ்டைய கைகூலி நீ வந்து முஸ்லீம் ராட்சிய ராஷ்ட்ரீய மஞ்சா எம் எம்எல்ஏ நீ இருக்கின்றாய் நீ அவங்களுடைய கைக்கூலி கூட கை கூலி என்று பிதற்றுவது வதந்திகளை பரப்புவது பொய்களை பரப்புவது ஒரு மொமினுடைய கண்ணியத்துக்கு இழுக்கான வார்த்தைகளை பிரயோகப்படுத்துவது மீம்ஸ் போடுவது ஒன்றை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் ஒரு நாட்டில் ஒரு சம்பவம் நடக்கிறது என்றால் அந்த சம்பவத்தில் எல்லா சம்பவத்திலும் நீங்கள் போய் கருத்து சொல்ல வேண்டும் என்கிற கட்டாயம் கிடையாது எல்லா சம்பவத்துக்கு கருத்து கருத்து இருந்தால் சொல்லுங்கள் கருத்து சொல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டிய கதியிலே எதையாவது சொல்லிவிட வேண்டும் என்று நினைக்காதீர்கள் ஒரு மும்மினுடைய கண்ணியத்தை சிதைக்க நினைக்காதீர்கள் நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன் ஆர் எஸ் எஸ் மாத்திரம் சுமார் நாற்பத்தி ஐந்து எனக்கு தெரிஞ்ச நாற்பத்தி ஐந்து அமைப்புகளுடைய பேர் துணை அமைப்புகளுடைய பேரை நானே சொல்ல முடியும் அரசு ஒரு மதர் பாடி அது தாய் அமைப்பு அதன் கீழ் இருக்கக்கூடிய அமைப்புகளில் சுமார் இரு நாற்பத்தி ஐந்து அமைப்புகளுக்கு நானே பேர் சொல்ல முடியும் பெண்கள் அமைப்பு இருக்கு மாணவர்களுக்கான அமைப்பு இருக்கு சிறுவர்களுக்கான அமைப்பு இருக்கிறது வியாபாரிகளுக்கான அமைப்பு இருக்கிறது இப்படி நிறைய அமைப்புகள் வனவாசி கல்யாணம் என்று சொல்லக்கூடிய அந்த காடுகளில் வனங்களிலே காடுகளிலே வாசம் செய்யக்கூடிய வசிக்கக்கூடிய மக்களுக்கான அமைப்பு இருக்கிறது இப்படி எவ்வளவோ அமைப்புகள் இருக்கின்றன ஆனால் ஒருவன் இன்னொருவனுடைய காலை வாருகிறானா ஒருவன் இன்னொருவனை காட்டி கொடுக்கிறானா ஒரு லட்சியத்தோடு அப்படியே குறிவைத்து ஏவப்பட்ட ஒரு அம்பை போல இலக்கை போய் சென்றடையக்கூடிய கூடிய ஒரு அம்பை போல வல்லவா அவர்களின் உழைப்புகள் இருக்கின்றன ஆனால் நாம் என்ன செய்கிறோம் ஒருவனை ஒருவன் காலை வாரி கொள்கிறோம் என்ன என்ன நடந்து விட்டது மாற்று அணியில இருந்தால் என்ன நடந்து விட்டது ஆகையினால் தரந்தாழ்ந்து யாரை விமர்சிக்காதீர்கள் இதர சமுதாயத்து மக்களை பொறுத்த அளவில் மறுமையின் மீது நம்பிக்கையற்றவர்களை பொறுத்த அளவில் ஏக இறைவின் மீது நம்பிக்கையற்றவர்களை பொறுத்த அளவில் தேர்தல் முடிந்து விட்டால் எல்லாம் முடிஞ்சு போச்சு கொண்டால் எல்லாம் முடிந்து விட்டது ஒரு சிரிப்பு சிரித்தால் எல்லாம் முடிந்து விட்டது என்பது அவருடைய கணக்கு ஆனால் இறை நம்பிக்கையாளனை பொறுத்த அளவிலே ஒரு மனிதனுடைய மனதை அவன் காயப்படுத்தி விட்டால் அவனுடைய கண்ணியத்தை அவன் சிதைத்து விட்டால் மறுமை நாள் அதற்கு அவன் அல்லாஹுடத்திலே பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறான் நபிகள் நாயகம் சொல்லுவதாக என்ன சொன்னார்கள் அரபாவில் இருந்து கொண்டு சொன்னார்கள் ஒரு மனிதனுடைய கண்ணியம் என்பது எந்த அளவுக்கு உயர்ந்தது என்றால் இந்த நாளை போல அரபா தினத்தை போல அது சிறந்தது இந்த மாதத்தை போல துல் ஹஜ்ஜு போல அது சிறந்தது என்ன நபிகள் நாயகம் சொல்லுவதாக சொன்னார்களே அப்படியானால் தனி மனித கண்ணியத்தை பேணுவது நம்முடைய கடமை அல்லவா இன்னொன்று நான் இன்னொரு விஷயத்தையும் இங்கே நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கின்றேன் அதாவது இந்த தேர்தலை பொறுத்த அளவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு ஏப்ரலில் நடக்க போகக்கூடிய எந்த தேர்தல் இருக்கு இல்லையா இதை பொறுத்த அளவிலே இந்தியாவிலே ரொம்ப முக்கியமான ஒரு தேர்தல் தமிழகத்துக்கு மட்டுமல்ல இந்தியாவுக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு தேர்தல் குறைந்த நான்கு ஐந்து எம்எல்ஏக்களை மாத்திரமே வைத்துக் கொண்டு மாற்று கட்சியினரை விலை பேசி கர்நாடகத்திலே ஆட்சி அமைத்ததை போல இன்னும் சில மாநிலங்களிலே ஆட்சி அமைத்திருப்பதை போல பிஜேபி எதையாவது தமிழ்நாட்டிலே சாதித்து விட மாட்டோமா என்று ஏங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலம் எதிர்பார்ப்போடு பணங்களை வாரி இறைக்கக்கூடிய காலம் நல்ல வேளையாக நல்ல வேளையாக நம்முடைய புத்திசாலித்தனத்தின் காரணமாக அதை நாம் ஒத்துக்கொண்டுதான் ஆக வேண்டும் நாம் ஒன்று முட்டாள்கள் அல்ல முட்டாள்தனமான செயல்பாடுகளை செய்கிற சிலர் இங்கே இருக்கிறார்கள் இந்த சமுதாயத்தில் இதிலே மாற்றங்கிறது இல்லை அதே நேரத்தில் நம்முடைய புத்திசாலித்தனமான நகர்வின் காரணமாக மாரிதாஸ் போன்றவர்கள் கிஷோர் கே சுவாமி போன்றவர்கள் அஸ்வத்தாமன் போன்றவர்கள் கார்ட்டூன் போட்டானை வர்மா என்கிற ஒருவன் அவனை போன்றவர்கள் கல்யாணராமனை போன்றவர்கள் இவர்கள் எல்லாம் இப்போது நாம் அங்கங்க ஆன்லைன் கம்ப்ளைண்ட் அது இதுன்னு நம்முடைய இளைஞர்கள் கொடுத்ததன் காரணமாக அவர்கள் இப்போது ஒரு விதமான கைகால்களை கட்டி போட்ட நிலையில் இருக்கின்றார்கள் வதந்திகளை பரப்ப இயலாத நிலையில் இருக்கின்றார்கள் அதே நேரத்தில் எல்லாம் பரத்தி ஒரு சமுதாயத்தை மா இதர சமுதாயத்து மக்களுடைய மனங்களிலே முஸ்லீம்கள் இருந்தால் அவங்க பயங்கரமானவர்கள் என்று சித்தரிப்பதற்காக அவர்கள் நடத்திய எல்லா முயற்சிகளும் தோல்வியிலே முடிந்து விரக்தியிலே இருக்கிறார்கள் இதற்காக தேர்தல் நேரத்தில் ஒரு பெரிய கலவரத்தை நடத்தலாம் என்று கூட அவர்கள் நினைத்து கூடும் இந்த மனங்களை எல்லாம் இதர சமுதாயத்து மக்களுடைய மனங்களை எல்லாம் முஸ்லீம்களுக்கு எதிராக தயார் பண்ணிட்டு ஒரு கலவரத்தை நடத்தினா அந்த கலவரம் நியாயமானது என்று சமுதாயத்து மக்கள் ஒப்புக்கொள்வார்கள் என்று நினைத்திருக்க கூடும் அந்த நினைப்பில் எல்லாம் மண்ணை எள்ளி போட்டிருக்கணும் அது ஒரு மிகப்பெரிய வெற்றி அது எந்த சந்தேகமும் கிடையாது அவருடைய எண்ணங்கள் உடை நொறுக்கப்பட்டிருக்கின்றன சிலர் சிறை கம்பிகளுக்கு பின்னால் இருக்கிறார்கள் சிலர் தீவிரமான கண்காணிப்பில் இருக்கிறார்கள் சிலர் மனம் உடைந்து போய் இருக்கிறார்கள் அதீதமான வாக்குறுதிகள் அள்ளி வீசப்பட்டு நீ வந்தால் உன்னுடைய வீட்டுக்கு பின்னால் பாலாறையும் தேனாரையும் ஓட வைக்கிறேன் என்று சொல்லி பிஜேபியில சேர்க்கப்பட்ட நபர்கள் எல்லாம் எதுவும் கொடுக்கப்படாமல் ஏமாற்றத்தில் இருக்கிறார்கள் அதனால் அவர்களால் பிஜேபிக்கு வாய் திறந்து சப்போர்ட் பண்ண முடியாத நிலைமையில் இருக்கிறார்கள் இதெல்லாம் சாதித்த சாதனைகள் என்று எடுத்துக்கொள்ளலாம் இல்லாமல்ல இறைவனின் உதவியினால் எதிரிகளை நம்முடைய சில புத்திசாலித்தனமான நடவடிக்கைகளின் காரணமாக அடக்கி ஒடுக்கி வைத்துவிட்டு அந்த சண்டையை நாம போடுவது நியாயம் தானா நமக்குள் நாமே எதிரிகளை கண்டுபிடித்துக் கொண்டிருப்பது நியாயம் தானா ஒருவன் இன்னொருவனுடைய காலை வா வாரி கொண்டிருப்பது நியாயம்தானா பழி தூற்றுவது நியாயம் தானா அவதூறுகளை அள்ளி போடுவது நியாயம்தானா அல்லாவிற்கு முன்னால் பதில் சொல்ல வேண்டும் என்கின்ற ஒரு கவலை இல்லையா நான் கேட்கிறேன் அவதூறு சொல்வோர்களை பார்த்து நான் கேட்கிறேன் முதலிலே இந்த தேர்தல் ரொம்ப முக்கியமானது என்று புரிந்து கொள்ளுங்கள் இந்த அரசியலமைப்பு சட்டத்துல இந்தியாவில் இருக்கக்கூடிய கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா எனப்படுகின்ற இந்த அரசியலமைப்பு சட்டத்தின் மூலம் எந்த எனப்படுகின்ற புரட்சிகரமான மாற்றங்களையும் தீவிரமான மாற்றங்களையும் கொண்டு வர முடியவே முடியாது என்று நம்பி எனவே தேர்தலை நீங்கள் புறக்கணியுங்கள் தேர்தலில் எந்த தேர்தலையும் நீங்க ஓட்டு போடாதீங்க தேர்தல் பாதை திருடர் பாதை என்று சொல்லிக் கொண்டிருந்த அமைப்பினரும் கூட இந்த தேர்தலிலே நீங்கள் வாக்களியுங்கள் என்று சொல்ல ஆரம்பித்திருக்கிறார்கள் இந்த இது போன்ற அமைப்பினை சார்ந்தவர்கள் கூட சொல்ல ஆரம்பித்திருக்காரு ஏனென்றால் வாக்களிக்காமல் இருப்பீர்களானால் அது பாசிஸ்டுகளுக்கு துணை விடக்கூடாது வாக்களிக்கப்படாத வாக்குகள் அவர்களுக்கு துணையாக அமைந்து விடக்கூடாது என்பதற்காக வேண்டி அதுபோல ஒரு புரட்சிகரமான மாற்றங்களை இந்தியாவிலே கொண்டு வருவதற்கு இந்த அரசியலமைப்பு சட்டம் உதவாது என்று சொன்னவர்களும் கூட இப்போது நீங்கள் இந்த ஜனநாயகத்தினுடைய பலவீனத்தை பயன்படுத்தி எதிரி வளர்வார் என்று சொன்னால் அதற்கு நீங்கள் இடம் கொடுக்காதீர்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த தேர்தல் முக்கியமான தேர்தலாக இருக்கிறது நம்மை பொறுத்த அளவில் படுவது என்பது இஸ்லாத்தின் மூலம் மட்டும்தான் ஏற்பட முடியும் திருக்குறானின் ஏற்பட முடியும் என்பதிலே நாம் மிக உறுதியாக இருக்கின்றோம் இந்த அரசியலமைப்பு சட்டம் என்பது புரட்சிகரமான மாற்றங்களுக்கு உதவாது புரட்சிகரமான மாற்றங்களுக்கு உதவாது சிலர் இப்படியும் கேட்கலாம் அண்ணா துறை இந்த அரசியலமைப்பு சட்டத்தை பயன்படுத்தித்தான் அதிகாரத்துக்கு வந்தார் அவர்

சேஞ்சஸ் என்பது என்பது புரட்சிகர மாற்றங்கள் என்பது தீவிரமான மாற்றங்கள் என்பது ஏன் சாத்தியமில்லை என்று கேட்கலாம் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் அண்ணாதுரை அவர்கள் ஒரு சட்டத்தை கொண்டு வருவதற்கு அதற்கு பின்னால் பெரியாரின் உழைப்பு இருந்தது பெரியார் ஒரு பெரிய சமுதாய மாற்றத்துக்காக உழைத்தார் தேர்தல் பக்கம் தலை வைத்து கூட அவர் படுக்கவில்லை மக்களுக்காக சமூக மாற்றத்துக்காக வீதி வீதியாக சென்று அவர் உழைத்துக் கொண்டிருந்தார் அதனால் அண்ணாத்துறை இப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வரும்போது சமூக மாற்றம் சிந்தனை மாற்றம் ஏற்கனவே இருந்ததன் காரணமாக இது மக்களால் வரவேற்கப்பட்டது எனவே ரொம்ப முக்கியமான காரணமாக இருப்பது சமுதாய மாற்றம் தான் மனமாற்றம் தான் அதே தான் என்னுடைய உரையினுடைய தொடக்கத்தில் நான் உங்களுக்கு சொல்லி காட்டினேன் நபிகள் நாயகம் சொல்ல உள்ளார்கள் பதிமூன்று ஆண்டு காலம் சமுதாய மாற்றத்துக்கு உழைத்து விட்டு பிறகு அவர்களின் கையிலே அரசு கொடுக்கப்பட்டதற்கு பிறகு சட்டங்களை மல என்று மக்களுக்கு சொல்லுகிற போது மக்கள் அதை வரவேற்று ஏற்றுக் கொண்டார்கள் வரவேற்று ஏற்றுக்கொண்டார்கள் எனவே நாம் முக்கியத்துவம் தர வேண்டிய விஷயமே என்னவென்று சொன்னால் சமுதாய மாற்றம் சமூகங்களிலே சிந்தனை மாற்றம் ஏற்பட வேண்டும் அது என்பது அது இந்த தேர்தல் மூலமாக மட்டுமே வந்துவிடும் என்று நாம் நினைப்பதற்கு இல்லை அதுபோல இந்த ஜனநாயகத்தை இந்த சிஸ்டத்தை வந்து நீங்க இந்த ஜனநாயகத்தை ஜனநாயகமாவே மட்டுமே பாருங்கள் வாக்களிக்க வாக்கு கேட்க போகிற ஒருவர் தொப்பி இல்லாம போயிட்டாரு அவர் அங்க போய் மாலை போட்டுக்கிட்டாரு இங்க போய் தலப்பா கட்டினாரு இந்த விவாதங்கள் உங்களுக்கு இந்த சமுதாயத்துக்கு தேவையா என்று நீங்கள் யோசித்து பாருங்கள் நீங்கள் நம்மள்கிட்ட இருபத்தஞ்சு எம்எல்ஏ வரணும் நாற்பது எம்எல்ஏ வரணும் ஐம்பது எம்எல்ஏ வர வேண்டும் என்றும் பேசிக் கொள்வோம் அவருடைய நடவடிக்கைகள் சமுதாயம் மாறாத ஒரு சமுதாயத்திலே ஆண்டாண்டு காலமாக ஒரு நிகழ்வில் அல்லது ஒரு ஒரு பாரம்பரியத்தில் ஒரு கலாச்சாரத்தில் ஊறி திளைத்திருக்கக்கூடிய ஒரு சமுதாயத்தில் போய் இவர் உள்ளே நுழைந்து வாக்குகளை சேகரி சேகரிக்கிற போது அவரிடம் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன தடுமாற்றங்களை அதை ஊதி பெரிதாக்கி அதனால் அவர் ஏதோ ஒரு தூக்கி வீசப்பட வேண்டியவர் என்பதை போல காட்டுவது நியாயம்தானா எனவே ஜனநாயகத்தினுடைய அமைப்பை நீங்கள் ஜனநாயகத்தினுடைய அமைப்பாக மட்டுமே நீங்கள் பாருங்கள் அப்படிதான் பார்க்க வேண்டும் வீணான விவாதங்களை தவிர்க்க வேண்டிய சமுதாயம் இந்த சமுதாயம் வீணான விவாதங்களில் தான் இந்த சமுதாயத்தினுடைய நேரங்களையும் காலங்களையும் இழந்து கொண்டிருக்கின்றது வீணான விவாதங்களை கைவிடுங்கள் ஆக்கப்பூர்வமான பணிகளை செய்யுங்கள் பிஜேபி இன்னொரு உத்தியையும் கடைபிடித்துக் கொண்டிருக்கிறது என்னன்னா மாற்று கட்சியிலிருந்து யாரு வந்தாலும் சரிதான் எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் சரிதான் அவரையே வரவேற்றுக் கொள்ளலாம் பி சிதம்பரம் முன்னாள் உள்துறை அமைச்சர் முன்னாள் நிதியமைச்சர் கிட்டத்தட்ட நூறு நாட்களை அவரை நூறு நாட்களாக அவரை சிறையில் அடைத்து வைத்திருந்தார்கள் நூறு நாட்கள் சிறைச்சாலையில் இருந்தார் அவர் உள்துறை அமைச்சராக இருக்கின்ற போது சாஃப்ராங் என்கிற வார்த்தையை பயன்படுத்தினார் அதாவது காவி பயங்கரவாதம் என்கிற சொல்லை பயன்படுத்தினார் இந்தியா முழுக்க ஒரு பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தியது காவிகள் தான் பயங்கரவாதத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று உள்துறை அமைச்சரா இருக்கும் அவர் சொன்னாரு பல்வேறு இடங்களிலே குண்டு வைத்து கொண்டிருப்பது அவர்கள் என்கிற கருத்தை இப்படி அவர் வெளிப்படுத்தினார் சிறைச்சாலையிலிருந்து வெளியில வந்தவுடன் அவர் என்ன சொன்னார் தெரியுமா அதுல நம்ம புரிஞ்சுக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா அவரையும் அந்த கட்சியில இணைப்பதற்கும் முயற்சித்திருக்கிறார்கள் இருக்கிறார்கள் பாஜக என்ன கங்கை நதியா அதில் குலைத்தால் குளித்தால் எல்லா பாவம் போய்விடுமா ஒரு காலமும் அதிலே நான் போய் சேர மாட்டேன் என்று சொன்னா இப்ப என்ன அர்த்தம்னா கூட்டிருக்காங்க நீங்க வந்துடுங்க வந்துன்னா அவங்க வழக்குகள் எல்லாம் உங்களுக்கு இல்லைன்னு பண்ணிடலாம் தள்ளுபடி செய்து விடலாம் என்று அந்த அளவுக்கு யாரே வேண்டுமானாலும் அழைக்க ரெடி தயார் அதீதமான வாக்குறுதிகளை அள்ளி வீசுவது பிறகு அவர் பிஜேபியில போய் சேர்ந்துட்டான் ஒரு கரை பூசணம் ஒரு கரை தானே அது அழுக்கு தானே அந்த கரையோடு திரும்ப அவன் பொது வாழ்க்கைக்கு இன்னொரு கட்சியில வரவே முடியாது என்கிற அளவுக்கு ஒவ்வொரு ஆளுமையினுடைய பெரிய மனிதனுடைய தனித்தன்மையையும் சீர்குலைத்தவர்கள் மீது கரையை படிய வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய இடையில் நாமும் அதே வேலையை செய்வது அவன் வந்து இந்த வேலையை செய்து விட்டான் தொப்பியை கழட்டிட்டான் அதனால அவன் அவன்கிட்ட ஈமான் கிடையாது இவர் இந்த வேலையை செஞ்சுட்டாரு அதனால அவருக்கு ஈமான் கிடையாது என்று சொல்லி அவர்கள் செய்கிற அதே வேலையை நாம் செய்வது எப்படி நியாயமா இருக்க முடியும் அது அவ்வளவுதான் ஜனநாயகம்னு போயிட்டா அவ்வளவுதான் அத அதாகவே பாருங்கள் ஒரு பொருளை அதற்குரிய இயல்போடு நீங்கள் பாருங்கள் உண்மை அதுதானே ஒரு பொருளை அதற்குரிய இயல்போடு பார்க்க வேண்டும் விலை கம்மியான பேனா வாங்கியாச்சு அது மை கொட்டுறது சரியா எழுதுறது இல்லைன்னா அவ்வளவுதான் அதுக்குரிய இயல்பு அவ்வளவுதான் அது ஒவ்வொரு பொருளையும் அதற்குரிய இயல்போடு பார்க்க வேண்டும் அதற்குரிய இயல்போடு பார்க்காம அதுல கொண்டு போய் நீங்கள் வேறொரு பார்வையை செலுத்துவது எந்த விதத்திலும் நியாயமானது கிடையாது எனவே ஒவ்வொரு தனி மனிதனையும் மதியுங்கள் கண்ணியப்படுத்துங்கள் குறிப்பாக இறை நம்பிக்கையாளர்களை கண்ணியப்படுத்துங்கள் அந்த கண்ணியத்திலிருந்து அரசியல் காரணங்களுக்காக கீழிறங்கி பிறகு அல்லாவிற்கு முன்னால் குற்றவாளியாகிவிடாதீர்கள் இது முதலாவது அடுத்து நான் சொல்ல வருவது என்னவென்று சொன்னால் மாற்று கட்சியினர் பிஜேபி காரணாவே இருக்கட்டும் ஏடிஎம் கி இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் தேர்தல் நேரத்தில் ஓட்டு கேட்டு நம்முடைய தெருக்களுக்குள்ளாக நம்முடைய பகுதிகளுக்குள்ள அவர்கள் வருவார்கள் என்றால் கோஷம் போடுவது அவங்களை விரட்டுறது கத்துறது இந்த மாதிரி தயவு செய்து செய்யாதீர்கள் நபிகள் நாயகம் சொல்லலா சொல்வார்கள் இதா அத்தாக்கும் கரியும் கௌமியும் ஒரு சமுதாயத்தினுடைய மரியாதைக்குரியவர் உங்களிடத்தில் வந்தால் ஒரு சமுதாயத்தில் ரொம்ப மரியாதைக்குரியவாக நடத்தப்படுகிற ஒருவர் உங்களிடம் வந்தால் அவருக்கு நீங்களும் மரியாதை செய்யுங்கள் வாங்க இருங்க உட்கார வைங்க அவர்களிடத்தில் நாங்க ஏன் ஓட்டு போட முடியாது பிஜேபி அங்கம் வகிக்கக்கூடிய அணிக்கு நாங்க ஏன் ஓட்டு போட முடியாது இந்த காரணத்தை விளக்கி சொல்லுங்கள் வந்து ஓட்டு போட மாட்டோம் சொல்லுங்க ஒரு மூணு காரணம் குறைந்த நேரத்தில் ஒரு ஐந்து நிமிடத்துக்குள்ள அவர்களுக்கு விளக்கி சொல்லும் மண்டையில உரைக்கும்படி சொல்லுங்கள் வாக்குகளை பிரிப்பதற்காக உதிரி கட்சிகள் நிற்பார்களே ஆத்துக்காரரும் வேலைக்கு போனாருன்னு தெரியும் உங்களுக்கு எங்காத்துக்காரரும் வேலைக்கு போனாருன்னு ஒரு பழமொழி இருக்கு அதாவது காலையில வந்து அக்ரஹாரத்துல இருந்து எல்லாரும் கவர்மெண்ட் வேலைக்கு போறாங்க ஒருத்தருக்கு வேலை கிடையாது அவருடைய மனைவி என்ன பண்ணுது டெய்லி காலையில எட்டு மணிக்கு அவருக்கு டிஃபன் பாக்ஸ்ல சாப்பாடு போட்டு அவருக்கு ட்ரெஸ் பண்ணி எல்லாம் ஐன் பண்ணி கொடுத்து அவரையும் டிஃபன் பாக்ஸ்ல சாப்பாடு கொடுத்து வெளியில அனுப்போம் வந்து பார்க்ல போய் தூங்கிட்டு சாயங்காலம் வீட்டுக்கு வந்துடுவாரு என்ன எங்காத்துக்காரும் வேலைக்கு போனாரு ஊருக்கு தெரியும்ங்கிறதுக்காக சும்மா நடிக்கிறது அது மாதிரி நாங்களும் கட்சி ஆரம்பிச்சிட்டோம் நாங்களும் எலக்ஷன் நினைப்போம் எங்களுக்கு நீங்க ஓட்டு போடுங்கன்னு சொல்லி உதிரி உதிரி கட்சிகள் குட்டி குட்டி கட்சிகள் வாக்குகளை பிரிக்கிறதுக்காக நிற்பார்கள் அல்லவா இந்த பிஜேபி எதிர்ப்பு வாக்கு ஓரணிக்கு போய்விட்டால் அந்த அணி வலிமை பெற்று விட்டால் அது பிஜேபியை கோரா கடுமையாக எதிர்க்க ஆரம்பிக்கின்ற போது அது பிஜேபி வலிமை குறைஞ்சிடும் என்பதற்காக வேண்டி இந்த உதிரி உதிரி கட்சிகளை எல்லாம் சிலர் திட்டமிட்டே களத்தில் இறக்குவார்கள் சிலர் அப்பாவித்தனமாகவும் களத்தில் நிற்பார்கள் சிலர் நாங்கள் புறக்கணிக்கப்பட்டோம் என்றும் களத்தில் நிற்பார்கள் காரணம் எதுவாகவும் இருக்கட்டும் இது மாதிரியான நபர்கள் வாக்கு கேட்க வருகின்ற போதும் தயவு செய்து கத்தி கூச்சல் போட்டு கும்பலா சேர்ந்து அவங்கள விரட்ட வேண்டும் என்று நினைக்காதீர்கள் அவங்களை உட்கார வச்சு ஒரு மூணு காரணம் உங்களுக்கு சொல்லுங்க ஏன் நாங்க உங்களுக்கு ஓட்டு போட முடியாது உங்களுக்கு ஓட போடக்கூடிய வாக்குகளால் எந்த பலனும் உங்களுக்கும் ஏற்பட போறதில்லை எங்களுக்கும் ஏற்பட போறதில்லை என்பதை விட உங்களுக்கு பலன் இல்லை எங்களுக்கு இடையூறு கூட வருவதற்கு வாய்ப்பு இருக்கு என்பதை விளக்கி சொல்லுங்கள் பிஜேபிக்காரன் வந்தாலும் கூட அவனை உட்கார வச்சு உங்க கட்சி எங்களை எப்படியெல்லாம் வஞ்சிக்கிறது இந்த நாட்டுல நாங்க என்ன செஞ்சோம் இந்த நாட்டுக்கு என்னென்ன நன்மைகளை செய்தோம் என்று ஒரு சிறு சந்திப்பு ஒரு பெரிய மாற்றத்துக்கு வித்துடும் என்பதற்கு நிறைய அனுபவங்கள் இருக்கின்றன ஒரு சிறு சந்திப்பு ஒரு சிறு நிகழ்வு ஒரு சிறு விளக்கம் தவறாகவே இந்த சமுதாயம் காட்டப்பட்டு கொண்டே இருக்கிறது தவறாகவே இந்த சமுதாயத்தை பற்றி பிறருக்கு சொல்லிக் கொண்டே இருக்கின்றார்கள் எனவே சந்திப்புகளின் மூலம் இனிமையான அணுகுமுறைகளின் மூலம் அவங்களை ஒரு சால்வை போற்றி அவங்களை உட்கார வச்சு ஒரு நல்ல டீ காஃபி கொடுத்து அவங்களுக்கு எப்படி நாங்க இந்தியாவுக்கு உழைச்சோம் பாடு போட்டோம் இன்னைக்கு நாங்கள் என்ன நிலைமையில இருக்கிறோம் நாங்கள் எவ்வளவு அப்பாய்த்தனமான ஒரு சமுதாயமா இருந்துட்டோம் ஏமாந்து போயிட்டோம் ஒரு கருத்தை திரும்ப திரும்ப சொல்கின்றார்கள் இ முஸ்லீம்களை இப்படியே விட்டு விட்டால் வளர்ந்து 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 இந்தியாவையே கைப்பற்றி விடுவார்கள் இந்தியாவை அவர்கள் கபலீகரப்படுத்தி விடுவார்கள் அவங்கள மெஜாரிட்டி ஆயிடுவாங்க சாத்தியமே கிடையாது சாத்தியமே கிடையாது அதிகபட்சம் அதிகபட்சம் இந்திரா காந்தியினுடைய ஆட்சி காலத்தில் தான் முஸ்லீம் எம்பிக்கள் நாற்பத்தஞ்சு பேர் நாற்பத்தி ஏழு பேர் என்னமோ இருந்திருக்காங்க இந்திரா காந்தி அந்த சமயத்துலதான் அஸ்ஸாம்ல நெல்லி படுகொலை எல்லாம் கூட நாற்பத்தஞ்சு எம்பிக்கள் இருக்கக்கூடிய நேரத்துல எனவே இந்த இது போன்ற ஆக்கிரமிப்பு எண்ணம் முஸ்லிம்களுக்கு கிடையவும் இல்லை இல்லவும் கிடையாது இல்லவும் இல்லை அதுக்கான வாய்ப்பும் கிடையாது என்பதை எல்லாம் சின்ன சின்ன சந்திப்புகளின் மூலம் நாம் அழகாக எடுத்துச் சொல்ல முடியும் இதன் மூலம் ஒரு பெரிய சமுதாய மாற்றத்துக்கு வித்திட முடியும் சமுதாய மாற்றம்தான் முதன்மையானது அரசியல் மாற்றம் என்பது இரண்டாவது பட்சம்தான் சமுதாயம் மாறினால் அரசியல் தானா மாறும் பெரியார் சமுதாய புரட்சிக்கு வித்திட்டார் அண்ணா அதை அரசியல் வழியாக அதை அதற்கு வலிமை ஏற்றினார் காந்தி சமுதாய மாற்றத்துக்கு வித்திட்டார் காங்கிரஸ் அதை அரசியல் வழியில் அதை அதை சாதித்து கொண்டிருந்தது அதன் பிறகு கீழே ஆர்எஸ்எஸ் வந்து பெரிய சமுதாய மாற்றத்துக்கு அதாவது இந்துத்துவம் கருத்தை பரப்புவதற்கு மத வெறியை பரப்புவதற்கு ஒரு குறிப்பிட்ட இனத்தை சிறுபான்மை மக்களை குற்றவாளிகளாக காட்டி ஒரு பெரிய மாற்றத்துக்கு வித்துட்டுக் கொண்டிருக்கிறது அதற்கு பிஜேபி ஒரு அரசியல் வழியாக அதை சாதித்துக் கொண்டிருக்கிறது எனவே சமுதாய மாற்றம் என்பது முதன்மையானது அது தனி ஒவ்வொரு மனிதனுடைய கண்ணியத்தையும் பேணி பாதுகாக்கக்கூடிய வலையில் அவன் எந்த கொள்கை ரயத்தில் ஏந்தி இருக்கட்டும் அவனுடைய மனிதன் என்ற அடிப்படையில் அவனை கண்ணியப்படுத்த வேண்டியது ஒரு உணவனுடைய கடமை இந்த இது ஒரு சீரியஸான விஷயம் இது இந்த இந்த அறிவுரைகளை சொல்லும்போது பலருக்கு வந்து கசக்கும் பிடிக்காது வேற என்ன ஒரு தெளிவாக சொல்ல மாட்டார என்று சொல்வார்கள் இந்த அறிவுரைகள் கசக்கத்தான் செய்யும் ஆனால் அறிவுரைகள் இந்த அறிவுரை நான் எப்படி பாக்குறேன்னு சொன்னா சாலை ஓரங்கள்ல காவல்துறை ஹெல்மெட் போடாம வந்தவங்களுக்கு உட்கார வச்சு அவங்களுக்கு ஒரு படம் காட்டி இந்த மாதிரிலாம் நீ ஆகி போயிடுவ நீ நாசமா போயிடுவ நீ அழிஞ்சு போயிடுவ அதனால ஹெல்மெட்டை போட்டு ஒழுங்காக நிதானமான ஸ்பீடில் வண்டியை ஓட்டுண்டு அறிவுரை சொல்லும் போது அவனுக்கு கசக்கும்ல நான் ஒரு இலக்க இன்னைக்கு பத்தரை மணிக்கு அங்கே வர்றேன்னு சொல்லியிருக்கேன் உட்கார வச்சு பத்தரை மணிக்கு கல்யாணம் வீட்டுக்கு போகணும் பத்தே கால் மணிக்கு என்னை பிடிச்ச போலீஸ் பதினொன்றரை வரைக்கும் எனக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கும் உனக்கு கசக்கும்ல அது மாதிரி எலெக்ஷனு பதவி இதை நோக்கி நான் போய்கிட்டு இருக்கும் போது என் கட்சி என்னுடைய கொள்கை அப்படின்னு அதை நோக்கி போய்கிட்டு இருக்க கூட இந்த அட்வைஸ் எல்லாம் கசக்க தான் செய்யும் ஆனால் இந்த யதார்த்தத்தை நான் புரிந்து கொண்டு மறுமை நாள் ஆகிரத்தில் எல்லாம் வல்ல அல்லாஹு வாங்கிய ரப்புக்கு முன்னால் பதில் சொல்ல வேண்டும் என்கிற கடமையை உணர்ந்து நாம் ஒவ்வொருவரும் பணியாற்ற வேண்டும் எல்லாம் வல்ல அல்லாஹு தலா உண்மையை உணர்ந்து வாழுகின்ற மக்களாகவும் இஸ்லாம் இஸ் த ஆல்டர்னேட்டிவ் இஸ்லாம் தான் உலகத்தில் இருக்கின்ற எல்லா கொள்கைகளுக்கும் மாற்றுக் கொள்கை அந்த கொள்கைகள் இருக்கிற இடத்துல இஸ்லாம் வந்து உட்கார்ந்தால் உலகம் அமைதியாக இருக்கும் என்பதற்கு ஆயிரத்தி நானூறு ஆண்டு கால சரித்திரம் நமக்கு சாட்சியாக இருக்கிறது அதை நிலைநிறுத்தக்கூடிய கொள்கை வலிமை கொண்ட நாம் நாவன்மை மிக்கவர்களாகவும் அதை பிறருக்கு பரப்புகின்ற சொல்வன்மை மிக்கவர்களாகவும் நம்மிலே ஒவ்வொரு முஸ்லிமும் திகழ வேண்டும் எல்லாம் வல்ல இறைவன் அல்லாஹு தாலா உண்மையை புரிந்து கொண்டு வாழுகின்ற நல்ல மக்களாக நம் அனைவரையும் ஆக்கியவர்கள் புரிவானாக வாக்குருபில் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வபரகாத்து